ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தான் செகண்ட் செமஸ்டரில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு யூனிட்டில் இருக்குது அமெரிக்கன் லிட்ரேச்சர்ஸில். ஸோ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்றது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே தான் எழுதியிருக்காரு. அண்ட் அவரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ஆத்தரில் பார்க்கலாம். இவர் 1899 பிறந்திருக்காரு, 1961 இறந்துட்டார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட்டு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புலிட்சர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காகனா அவருடைய ஃபிக்ஷனுக்காக. ஸோ 1953 ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த சன் ஆல்சோ ரைசஸ், டு ஹாவ் அண்ட் ஹாவ் நாட், எ ஃபேவல் டு ஆர்ம்ஸ், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீம்ஸ் பார்க்க போகிறோம். த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் எவ்வளோ போராட்டங்கள், அந்த மார்லின் அப்படின்றது ஃபிஷ்ஷோட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்றதான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான் நேச்சரோடைய இயற்கையோடையும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த ஓல்டு மேன், மெனோலின், மார்டின், ஷார்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் எலாபரேட்டாக படிக்கணும். பட் நான் இது கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான், ஏன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் வரும், ஆனால் அந்த ஸ்டோரியில் வரமாட்டாங்க. பட் இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சர் மாதிரி நான் போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த ஓல்டு மேன், இந்த ஓல்டு ஃபிஷர் மேனோடைய பேர் என்னென்னா சாண்டிகோ, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாய். ஸோ இவனுடைய பேர் மெனோலின். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெரிய ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ஷோடைய பேர் வந்து மார்லின். ஸோ அடுத்தது பார்த்துட்ருக்கிறது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்க்கு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாண்டிகோ ஒரு ஓல்டு ஃபிஷர் மேன், ஓகேவா? ஸோ அவரு கூட இருக்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனோலின் அப்படின்ற ஒரு ஸ்மால் பாய். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய் மீனெல்லாம் பிடிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 84 ஐ மீன் 84 பார்த்தீங்க அப்படின்னா கடல்லே இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்காக. ஆனால் ஒரு மீன் கூட இன்ன வரையும் மாட்டவே இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 84 ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ 84 ஆகியுமே கூட என்ன ஆகலை, மீன் ஒன்று கூட மாட்டலை. ஸோ இப்போது நம்மளுடைய மெனோலின் வந்து 40 ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இவரோட வந்து சாண்டிகோ கூட வந்து மீன் பிடிக்க வந்து 40 ஆச்சு, ஒரு மீன் கூட மாட்டலை. சொன்னால அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேறு ஃபிஷர் மேனோட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சாண்டிகோ வந்து ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன், இன்னும் ஒரு மீனை கூட அவன் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளுடைய மெனோலின் பார்த்திங்க அப்படின்னா சாண்டிகோவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெனோலின் வந்து எப்போ பார்த்தாலும் சாண்டிகோவை தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் அண்ட் அவர் நடந்த அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் மெனோலின் கிட்ட. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதை வந்து நம்ம மீற முடியாது இல்லையா. ஸோ அதனால் இவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா வேறு போட்டிங் போயிடுறான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஸோ இவர் என்ன நடக்கிற இவரே என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்ம ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கான மெனோலின் சொல்லியிருப்பான், நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப நம்ம வந்து ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷையாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணுறாருன்னா கடலுக்குள்ளே போகிறாரு. ரொம்ப தூரமாக போகிறாரு, ஓகேவா? எப்படியாவது ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணுறாரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கடலுக்குள்ளே போகிறோம், அங்கே ஃபிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பறவைகள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு தேடி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மீன்கள் இருக்க மாதிரி தெரியுது, அதனால் ரொம்ப வந்து ட்ரை பண்ணுறாரு மீன் பிடிக்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பெரிய மீன் வந்து மாட்டின மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து போட்டை எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டைமில் வந்து மெனோலின் இருந்தானா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொன்னார் கழித்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய போட்டில் வந்து ஒரு
பறவை வந்து உட்காந்துருக்கு, பேர்ட் வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, திரும்பி அந்த மார்லிங் ஃபிஷ்ஷை வந்து திரும்பி புல் பண்ணுறாரு, எப்படியாவது அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீனை வந்து குத்திடுறாரு. ஸோ குத்திட்டால் என்ன ஆகும்னா ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மீனை பிடிக்க முடியல. ஸோ அந்த மீன் வந்து போட்டையே தள்ளிட்டு போகுது. அப்புறம் என்ன நினச்சாருன்னா, இவர் வந்து கொஞ்சம் நேரம் இதே இந்த மீனையே பார்த்து பார்த்து கொஞ்சம் டயர்டானனால தூங்காமையே இருந்தார் நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் மார்னிங் கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டார் போட்லேயே. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃபிஷ்ஷையும் போட்டையும் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிடுவார்னா அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிருவார். ஸோ நான் எந்த ஃபிஷ்னால் மார்னிங் ஃபிஷ்ஷை பிடிச்சிருவார். ஸோ பிடிச்சிட்டு ஒரே சந்தோஷம், எனக்கு மீனே இல்லை, எனக்கு இவன் ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒரு மீன் கூட நான் பிடிக்கல 84 நாள்ன்ட்டு, இப்போ இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை பிடிச்சேன்னு எல்லாரும் என்னை பாராட்ட போகிறாங்க பாருன்னு ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. இந்த மீனை என்ன பண்ணுறாருனா தன்னுடைய போட்டில் வந்து கட்டிடுறாரு. ஸோ அந்த டைமில் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது. நான் காமிக்க பாருங்க, இந்த ஷார்க் சொன்ன இல்லையா கேரக்டரில், இந்த ஷார்க் மாதிரி நிறைய ஷார்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது அந்த மீனை. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன என்னுடைய மீனை நீ கடிச்சு சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து ஃபுல்லாத்தையும் மற்ற அந்த ஷார்க்கெல்லாம் எடுத்து எடுத்து குத்திடுவார், கொலை பண்ணிடுவார். ஸோ கொலை பண்ணிவிட்டு மீதி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்க் வந்து இருக்கும், அந்த ஷார்க் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். மீதி மிஞ்சினது என்ன, இந்த மார்லின் அப்படின்ற ஃபிஷ்ஷுக்கு மிஞ்சினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் மட்டும்தான் மிஞ்சிருக்கும். நான் அந்த பிக்சர்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஃபிஷ். ஸோ நம்மளுடைய சாண்டியோகா பிடிச்சார் இல்லையா மார்லின் ஃபிஷ்ஷு. ஸோ அதுதான் பாருங்கள் எப்படி வந்து போனாக இருக்குது, எலும்பு அன்னின் அதில் வந்து போன்ஸ் மட்டும்தான் தெரியுதே. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மீன் பிடிச்சும் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்மால் பாயான மெனோலின் வரான். ஸோ வந்துட்டு இது மாதிரி இருந்துட்டு பேசுகிறான். அதுக்கு உடனே இவர் சொல்கிறாரு, என்ன என்னுடைய மீனை பார்த்தி அப்படின்னு கேட்டோடனே, பார்த்தேன் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குன்னே நான் உடனே அன்லக்கியான ஒருத்தவன், ஏன்னா எனக்கு வந்து நான் மீனை பிடிச்சேன், அது பிடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் அதை வந்து கண்டிப்பாக கரைக்கு கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் பார்க்கணும் பாராட்டுவாங்கன்னு நினச்சேன், கடைசியில் அதில் மிஞ்சியது இது தான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை யார் சொன்னால், நீங்கள் இவ்வளோ ஒரு மீனை பிடிச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் வந்து ஒரே ஆச்சரியம். அடுத்து மெனோலின் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இனிமேட்டு வந்து நான் உங்கள் கூட தான் வருவேன் மீன் பிடிக்க சீக்கு கடலுக்கு, இனிமேட்டு உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டிகோ வந்து தனியாக வந்து எதையோ பற்றி திங்க் பண்ணிவிட்டு படுத்திருப்பார். ஸோ இதோட முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் த ஓல்டு மேன் அண்ட் த சீ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ஸோ ப்ளீஸ் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை விட சூப்பராக பார்க்கலாம்.